ஆனது நம நடராஜானது ஹரிமோகன் நடராஜானது. அதாவது இந்த பாட்டு போடுறது பெருசு இல்ல, அதை செலக்ட் பண்ணி போடும். ஒவ்வொரு பாட்டையுமே மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணும் போதே இன்னொரு ஆள் இதை பாடினாத்தான் நல்லா இருக்கும்னு மனசுல வச்சு தான் போடுவாங்க. அதாவது டிஎம் சவுந்தரராஜன் பாடுற பாட்டை அவர் பாடினாத்தான் அழகா இருக்கும். அதே டிஆர் மகாலிங்கம் பாடுற பாட்டை அவர் பாடினாத்தான் லுக்கு. அதே மாதிரி கூலிங்கான சாங் இந்த மாதிரி மெலோடியா கேட்குறது இல்லையா, இதெல்லாம் ஜேசுதாஸ், பிபி ஸ்ரீனிவாஸ், லோகநாதன் இந்த மாதிரி கூலிங்கான ஐட்டங்கள் தான் பாடினாத்தான் நல்லா இருக்கும். அது மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், மைக்கேல் மதுரை காமராஜன் ஒரு படம் வந்துச்சு பார்த்துருக்கீங்களா, கமலஹாசன் படம், நாலு அஞ்சு வேஷம் போட்டிருப்பார். அதில் அதில் கதாநாயகி கதாநாயகனை மூடு ஏற்றுற மாதிரி ஒரு பாட்டு, நைட் எஃபெக்ட், லைட்டு பூரா ஆஃப் ஆயிடும், நீச்சக்குளம், அதை சுற்றி இந்த அம்மா மெழுகுவத்தி அப்படி கொடுத்துட்டு அப்படியே சைஸாக வரும். அப்படி பாட்டு போட்டு பார்த்துருமா, சுபராத்திரி மூடு வரும். இதே டிஆர் மகாலிங்க ஸ்டைல்ல இந்த பாட்டை பாடி பாருங்க, சுபராத்திரி பொண்டாட்டி கூட கிட்ட பறக்க மாட்டான், எந்திரிச்சு ஓடி போயிடும். அவ கல்வி குரங்கு பயிலா இருப்பேன். அதே நேரத்தில் ஒரு டெப்தான பக்தி பாடுங்க, மரணமலை மாமணியே முருகே மூடாகி கிளம்பியிருந்தோமோ அப்படி செஞ்சாக்க. அந்த மாதிரி பாடல்களை மிக சூப்பராக செலக்ட் பண்ணி போட்ட ஒலிபெருக்கு இயக்காருக்கு ஒரு நிறைந்த பாராட்டுகளை தெரிவித்துக் நன்றி, வணக்கம். அதோடு இந்த நாடகத்துடைய உபயதாரர்கள் திருவாளர்கள் மைக் செட் உபயம் காமனா துரைசாமி எக்ஸ் டைவர்சன் தலைவர் அண்ட் சன்ஸ் கேவி கோட்டை, சி கனகசுந்தரம் காரி கேவி கோட்டை, சி சண்முகம் காரி அண்ட் சன்ஸ் கேவி கோட்டை, சி சந்திரசேகர் காரி அண்ட் சன்ஸ் கேவி கோட்டை, எம் பாலகிருஷ்ணன் கேவி கோட்டை, ஸ்ரீ கமல் ஏஜென்சி நெல் அண்ட் அரிசி கமிஷன் ஏஜென்சி ஆலங்குடி, ஆர் ரமேஷ் அண்ட் சன்ஸ் கேவி கோட்டை, எம் முருகானந்தம் காரி கேவி கோட்டை சார்ந்த அன்புலங்கள், கொட்டகை உபயம் கே மெய்யநாதன் எக்ஸ் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், சாப்பாடு ஊழியம் காமனா துரைசாமி எக்ஸ் தலைவர் அண்ட் சன்ஸ் கேவி கோட்டை, வானவேடிக்கை உபயம் அன்பு முருகன் குடும்பத்தார்கள் கேவி கோட்டை, டான்ஸ் உபயமாக செய்திருக்கிறார்கள் மாவட்டம் மாணிக்கம் ராஜா டிரான்ஸ்போர்ட் கேவி கோட்டை. அப்புறம் பப்பனும் ராஜவாட்டுக்கெல்லாம் டான்ஸ் மட்டும் உபயோகம் இருக்காங்க. மின்வழி உபயம் கேவி கோட்டை இளைஞர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நோட்டீஸ் உபயம் எஸ் ரஞ்சித் ஆசிரியர், எஸ் சரத்குமார் ஸ்ரீ பழனியாண்டவர்கள் அவர் குழந்தை வாய்ப்பட்டு என்பதை தெரிவித்துக் கொள்வோம். அதோடு இந்த நாடகத்தை வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கின்ற அன்புள்ளங்கள் சிவன் ஸ்டுடியோ அம்மாபட்டினத்தை சார்ந்த அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களை எல்லாம் வருக வருகமான அன்போர் வரவேற்கிறார்கள் குழந்தை விநாயகர் கோட்டை உறுப்பு மக்கள் மற்றும் கோவில் பங்குதாரர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நாடகத்துடைய அமைப்பாளர்கள் நாடக அமைப்பாளர்கள் மேனா கருப்பையா, ஊர்கங்காணி கிளம்பம் சூத்தியன்பட்டி, எஸ் சரத்குமார் ஸ்ரீ பழனியாண்டவர் ராவல்ஸ் குலதெய்வ கோட்டை அவர்களுக்கு அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி தெரிவித்து, சாப்பாடு அருமையான சாப்பாடு, சைவ சாப்பாடு, முட்டைக்கோசு, வாழைக்காய், அப்புறம் என்ன அந்த பால்கறி சாம்பார், அப்பளம், ரசம், வண்டி, வெண்டிக்காய் வண்டி, அதோட பாயாசம் அள்ளி தவிர்த்து விட்டாங்க சாப்பாடு. நம்மளால தான் அவ்வளோவா சாப்பிட முடியல, லைட்டாக சாப்பிட்டு எழுந்திரிச்சிட்டு நம்ம இன்றைக்கி தான் சாப்பிடவே வந்திருக்கேன். அடடா தங்குங்க, அருமையான சாப்பாடு பரிமாறாக இன்னைக்கு தான் நான் சாப்பிடவே வந்திருக்கேன். எப்பவுமே சாப்பிட போக மாட்டேன், இன்னைக்கு என்னமோ தெரியல, அது நம்ம குழந்தை விநாயகர் கோட்டைக்கு வந்தா நம்ம பிள்ளைகள்லாம் ரசிகர்களாக நான் நினைக்கிறதில்ல, என்னுடைய அன்பு தம்பிகளாகத்தான் நினைத்துக் கொடுக்குறவங்களாம், அன்பு தம்பிகளும் எனக்கு வயது மூத்தவர்கள் அண்ணன்களாகவும் பெரியவர்களாக ஐயாக்களாக நினைச்சுக்கிறேன், அவங்களாம் எப்பவுமே நம்ம மனசில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க போடுற சோத்தை உருவாய் சோறாக திங்கணும் இருக்காதான் ரொம்ப வந்து சாப்பிட்டேன். அருமையான சாப்பாடு, பணமாக பாராட்டுகளும். காலையில் வர சொல்லியிருக்காரு, சொல்லிக்கிறேன் ரஞ்சித் தானே, சொல்லியா
ஆமா அது விளம்பரமா? ஓகே. ஸ்ரீ அம்மன் டூ வீலர் ஒர்க்ஸ், ஸ்ரீ அம்மன் வாட்டர் சர்வீஸ், கனிஷ்கா, ஸ்ரீ ஸ்பேர் பார்ட்ஸ், உரிமையாளர்கள் சிஎம்பி மாரிமுத்து கோவிலூர் 4 80 மயிலோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கோம். நன்றி, வணக்கம். அடுத்து நான் போய் பொம்பளை பிள்ளை அனுப்புறேன். போறதுக்கு முன்னாடி எனக்கு இங்க ஒரு விஷயம் ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கு. என்னது? கூட்டம் இருக்க அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குவார். முதல்ல இருந்தத காட்டுல இப்ப கூட்டம் அப்படியே கிச்சு 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 ஏறு. அதுல ஏறத காட்டுல என்னை பத்தி ஆத்தா தாய்மார்கள் வந்து இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னா ஆச்சரியமா இருக்கியா? பொம்பளை ஆளுங்கெல்லாம் நாடகம் பார்க்கவே வரமாட்டேங்கிறாங்க. இப்ப எல்லாம் எந்த ஊர்லயும் பாத்துட்டேன், பூரா ஆம்பளை ஆள் கூட்டம் தான் இருக்கு. பொம்பளை ஆள் கூட்டம் வருவேன், ஒரு 4-5 உருப்படி வரும். 85, 90, 92 அந்த வயசுல. அதே வீட்டில் இருந்து விரட்டி விடுவாங்க. இவ்வளவு பாப்பா நாடா கூட இப்போ இங்கே ஓட விட்டு டொக்கு டொக்குன்னு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கே தூங்குறதா இல்லையா? விரட்டி விட்டு அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க? வேற ஏதோ வேலை பார்ப்பேன் போல இருக்கு. அதுக்கு இந்த சத்த இடங்கள் இருக்கும் போல இருக்கு. வெத்தலை ஓட்டி இடிக்கிறது டக்கு டக்குன்னு இடிக்கிறது, அந்த டைமிங் வித்தியாசப்படுவாங்க. அதுக்காக சங்கடப்பட்டு போட விரட்டி விடுறாங்க. ஆனால் இன்னைக்கு தான் இவ்வளோ பேர் தாய்மார்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்களே குறை சொல்ல முடியல. துர்ராஜ் பாவம், அவங்களுக்கு வேலை சரியா எனக்கு எதுக்கடி அழுதுகிட்டே இருக்கேன். சும்மா இருக்கு, இந்த பிள்ளைய போட்டு பாடா படுத்துறாங்க. எந்த பிள்ளைகளை படுத்துறாங்கன்னா, அவங்க சம்பளம் வாங்கிட்டு அழுகுறாங்க, நீ என்ன மயிருக்கு அழுகுற? சோறு போடல அப்படின்னா பொருங்க, விளம்பரம் போடட்டும். விளம்பரம் போட்டா தான் நமக்கு சோறு. அவன் விளம்பரம் போடுவான்ல, படக்குல ஒடியாருவா, சோறு கட்டிக்கல வாங்க டப்பு தட்டை தூக்கி வச்சு சோத்த போடுவா. குளம் ஊத்துறதுக்கு கரண்டி அப்படி எடுப்பான்ல, விளம்பரம் முடியும். அப்புறம் நமக்கு கரண்டி உள்ள போட்டு போயிடுவான். குடும்பத்துக்காக உழைக்கிற ஜீவங்க நீங்க தாத்தா. நாங்க காசு சம்பாதிச்சு கொடுப்போம் அவ்வளவுதான், எந்திர மாதிரி. ஆனா புருஷன் நல்லா இருக்கணும், புள்ள விட்டு நல்லா இருக்கணும். கோயில் கோயிலா போறீ, அக்னி சட்டி இறக்குறியே, பூக்குள்ள இறங்குறியே. இதில் இது பூக்குழியில் இறங்கினா சாதாரணமாக நெருப்பில் நடக்கிறதையா? நம்மளாம் வெயிலில் ரோட்டில் செருப்பு இல்லாமல் நடக்க முடியல, அதுக்கு நெருப்பில் நடக்குது. அளவு குத்துறாங்க, இது குத்திக்கிட்டு வருது இப்படி. இங்கேப்பா பயமாக இதில் மண் சோறு திங்கிறாங்க. யா சோத்த மண்ணில் போட்டு புருஷ உடம்பு குணமாகவும் சாப்பிட்றாங்க. நம்மளாம் ஒரு கல் சோத்தில் கிடந்தா அடி நோலி மாலை வைக்காது. அரிசியை ஒழுங்கு அரிசி போட முடியாது, உடம்பு கொடி ஓத்தா விடுக்கும் கட்டி விடலாம். ஆனால் அந்த மண்ணிலேயே சோத்த போட்டு திங்கிறாங்க தாய்மார். நாங்களும் மனசோறு சாப்பிடுவோம் தான். போதை ஆயிட்டா எல்லாத்தையும் அள்ளி வலிச்சு போட்டு சாப்பிடுவோம். நாங்கள் எதையும் நடக்க மாட்டோம். அன்னைக்கெல்லாம் சாப்பிட்ட இடத்துல கையை கூட கழுவாம அப்படி தூங்கிட்டேன். முடிச்சு பார்க்கவே வாய்க்குள்ள 4 சிகரெட் துண்டும் 2 தீக்குச்சி கிடக்குள்ள சுத்தமா சாப்பிட்டுருக்கேன் அவ்வளவு. ஆனா நீங்க நிதானமாவே சாப்பிடுறீங்கன்னா அது ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா நீ சாமி கும்பிடுங்க, விரதம் இருங்க. நான் வேண்டாம்னு சொல்லலத்தா, ஆனா அதை கொஞ்சம் அளவா இருங்க. வாரத்துல ஒரு 2 நாள் மட்டும்தான், வெள்ளி செவ்வா அவ்வளவுதான். அது ஏன் வெள்ளி செவ்வான்னு வச்சா தெரியுமா? அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஞாயிறு திங்கள் 2 நாள் டியூட்டி, புரிஞ்சா? செவ்வா விரதம், புதன் வியாழன் டியூட்டி, வெள்ளி ரெஸ்ட், சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் டியூட்டி, செவ்வா ரெஸ்ட். இப்படி போட்டுத்தான் இந்த வெள்ளி செவ்வாய கணக்கு பண்ணிருக்கான். நீங்க வாரம் முழுக்க விரதம் இருந்தீங்கன்னா நம்மால் சங்கடப்படுவானா இல்லையா? அவன் பாவத்தை கொண்டு எங்க தொலைக்க நான் கேட்கறேன். சரியா பதறாங்க பிள்ளை. வெள்ளிக்கிழமை அதுவுமா நம்மளால கொண்டாட்டி பார்க்க ஒரு மூட் ஆயிருக்கான். நம்ம கொண்டாட்டி பார்க்கறதுக்கு 4 கிழமை தேவையா? ஒன்னும் அல்வா பூவெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வேகமா வருவான். என்னடி பிள்ளையெல்லாம் டியூஷன் போயிட்டாங்களா? அவ சொல்லுவா எல்லாம் ஓடிடுச்சியா? இந்த பெரியவங்க உட்காந்துட்டு வீட்டுல செல்ல நோண்டிட்டே இருக்கான். இந்த தலையில போக மாட்டேன். வீட்டுக்குள்ளே
வெள்ளிக்கிழமை அதுமா வீடு வாச கழுவி விட்டுருக்கு, உனக்கு கூப்பிடுவோம், நல்லா வாயில் வந்துடும். என்ன மறுபடியும் வேணாலும் ஒரு தரம் கழுவி விடுவான், மறுபடியும் மறுபடியும் கழுவி விட்டுருக்காது, சோத்து குண்டா வாங்க. அது லூசு வீடு வாச கழுவி விட்டு விளக்கத்தை பார்த்துக்கிட்டு நீ இதில் ஒன்று ஜாத்திரம் பார்த்துக்கிட்டு புஞ்சோ புஞ்சோ நடக்கும். அப்போ தான் அவன் சொல்லுவேன், அடி முண்ட முதல்ல சொல்லியிருந்தேன், அந்த 200 ரூபா தண்டமா அம்பா கூப்பி கொடுத்துருங்க எனக்கு, இதில் அல்வா பூ வேற 100 ரூபாய்க்கு கிரக மயிரா எனக்கு பார்ப்பேன். வாங்கின பூவை கொண்டு போய் பிள்ளையார் இடத்துல போட்டு அல்வா அவன் நாய்க்கு எரிஞ்சிட்டு பேசாமல் திண்ணில் போய் படுத்துக்கலாம், நாளை பார்த்துக்கலாம் சனிக்கிழமை. மறுநாள் வீட்டுக்குள்ள வந்தா அந்த பிள்ளைக்கு அன்னைக்கும் சொல்லுவோம், சனமா சொல்லுவாங்க, இங்கே அறிவில்லை உனக்குன்னா இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாளுக்கு வந்தனால பா போயிடுதா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்டே லீவு, எந்த விரதமும் இருக்காது, அடி நொறுக்கி விடுமா அப்படின்னு நினைச்சிட்டு வருவாங்க. இந்த பிள்ளைக்கு அன்னைக்கும் சொல்லுவோம், ஆளு மாண்டு கணக்கா வளர்ந்துருக்கு அறிவில்ல. இந்த இன்னைக்கெல்லாம் எதுவும் சொல்லுனா அப்புறம் பாத்துக்க, என்ன பாத்துக்க மாதிரி புரியுங்க, ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு பொங்க வைக்கிறனால மூதேவி பா போயிருக்கான், திங்கக்கிழமை சோமவாரம், செவ்வாய்க்கிழமை மாரியாத்தாளுக்கு, புதன்கிழமை சந்திர பகவானுக்கு, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு சுண்டக்கடல மாலை போடணுமா, இப்போ புதுசாக சாய்பாபா கோயிலுக்கு வர கிளம்பிட்டாங்க, சாய்ராம் 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 அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் வெள்ளிக்கிழமை வந்துடும், இவன் பார்ப்பேன், இனி இந்த கோயிலில் நம்ம சாமி கும்பிட முடியாது, பக்கத்தூரில் சின்னதாக ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிடுவோம், இன்னும் கிளம்பிட்டான்னா குடும்பம் கொண்டே தூக்கிடும் தான். நான் எதுக்கு சொல்லினு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா சாமி எவ்வளோ முக்கியமோ புருஷன் அவ்வளோ முக்கியம் தோ, அதனால் கணவனே கண் கண்ட தெய்வம்டான்னா, அதனால் அவன் எப்பெல்லாம் கூப்பிட்றானோ அப்பெல்லாம் போய் என்ன வேணும் ஏது வேணும் கேட்டு அவனுக்கு பணிவிட செய்யுங்க, குடும்பம் நல்லா இருக்கும். புருஷனே முந்தானியில் முடிஞ்சுக்கணும் தோ, விட்டிங்கன்னா போச்சு பிடிக்க முடியாது, நல்ல கவனமாக இருந்துக்குங்க. நாயை கட்டி போடுறது பெருசு இல்லை, வகுத்துக்கு சோறு போடணும், கட்டி போட்டு சோறு போடலை அத்துக்கிட்டு போய் பிரியத்தான் போகணும், அது அப்புறம் தின்னு குடிச்சுக்கும் வருத்தப்படுறாங்க. புருஷன் நாய் கொண்டாட்டி ஊரா சோறு, வெப்பாட்டி ஊரா பி, இந்த விளக்கம் அவங்க கேட்டாங்க, சொன்னா அதோட விட்டு தொலையா, எல்லோருமே நல்லா இருக்கணும் நம்ம சொல்லி.